வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 29/5/2022 சுபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:57. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:52 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:51 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. மேஷராசி நேயர்களே, பெரிய மனிதர்களை நட்புகள் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வருமானம் அதிகமாகும். மற்றவர்களும் மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். அதிகமாகும். சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிகமாகும். மனதில் தேவையற்ற முன்னேற்றமான நாள். மனதில் மாற்றங்கள் உண்டாகும். முயற்சிகளில் லாபமான நிலை கிடைக்கும். வெள்ளை நிறம் எதிலும் ஆர்வம் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் யோசித்து செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட தூசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் சித்திரை வளமான நாள் சுவாதி ஆர்வம் ஏற்படும் விசாகம் அலைச்சல்கள் கூடும் விருச்சிக ராசி நேயர்களே ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் தொடர்பான துறைகளில் தென்மேற்கு லாபமான பணியில் உள்ளவர்கள் கற்றுக்கொள்வீர்கள் பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நட்புகள் சொத்துக்களின் மூலம் அலைச்சல்களும் ஆதாயங்களும் உண்டாகும் தொடர்பான மனதில் தேவையற்ற புதுவிதமான சந்தர்ப்பங்கள் மனதில் இருந்து நீங்கும் நிம்மதியான வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை மகிழ்வீர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் செயல்படுவீர்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு மகர அதிர்ஷ்டர்களை நீரான தேவை மாற்றங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் சாதகமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் மற்ற ஊழியர்களின் மேலதிகாரிகளின் கடமைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் பூரட்டாதி நெருக்கம் ஏற்படும் உத்திரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்